हाई फ्रेंड्स वेलकम टू महास किचन इप्पा नम्मा सेय पोर रेसिपी कोदंबीर वडा इदा वंदु नम्मा कोत्तमल्लि वडा नु सोल्लला इदु सेयर इदु वांगा एप्पडी सेय्यलाम पाक्कलाम इदु सेय्यरदुक्कु मुदल्ल ओरु कप कडल माव नल्ला तण्णि विट्टु तेवैयान अलवु उप्पु सेर्त्तु करच्चिक्कलाम इप्पा नल्ला करच्चिरुंगा करच्चिट्टु इदुक्कु अप्पुरम என்னன்னு பார்க்கலாம் இப்போ வாணலி காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அது கூட ஒரு அரை ஒரு சின்ன மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது தேங்காய் தூள் இது வந்து வதங்கி வரது धनी मिगूल अरे स्पून मंज तूल உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தா சேர்த்துக்கங்க நான் சேர்க்கல இது லைட்டா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு ஊறிடுச்சு இந்த மாவு இது கூட இப்ப நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்து மறுபடி கலந்து விட்டுட்டு தண்ணி வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க மறுபடி இந்த அளவுக்கு நல்லா லிக்விடாவே இருக்கட்டும் இப்ப இந்த கொத்தமல்லிக்கு தேவையான உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம மாவு சேர்க்கும் போது நாம வந்து உப்பு சேர்த்திருக்கோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கங்க கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபிக்கு இப்போ இது கூட நம்ம கரைச்சு வச்சல்ல மாவு அத சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி விழுகாம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே லைட்டா கிளறிக்கங்க இந்த ஸ்டேஜ்ல நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்ல அப்படினா நீங்க ஆல்ரெடி எப்போது யூஸ் பண்ற ஆயிலை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் சேர்க்க போறேன் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க இப்போ மாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன கொஞ்சம் ஆற விட்டு இத ஒரு ப்ளேட்ல ப்ளேட்ல போட்டுக்கலாம் இப்போ ஒரு ப்ளேட்ல நல்ல எண்ணெய் தேய்ச்சு வச்சுக்கங்க நல்லா தேய்ச்சிருங்க இத ஒரு தட்டல மாத்தி உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நான் இப்ப வந்து இந்த ரவுண்ட் ஷேப்ல தட்டல கொண்டு வர போறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுங்க நான் இந்த ஷேப்ல வச்சிருக்கேன் இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும் நல்லா ஒரு அளவுக்கு ஆறி வரட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நான் அந்த ஓரங்களை பூரா கட் பண்ணிட்டு இருக்கேன் இது நம்ம வேணும்னா கடைசில கூட போட்டு எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு இந்த நடுவுல இருக்கறத கோடு போட்டுங்க உங்களுக்கு எந்த பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கோடு போட்டு கட் பண்ணி அப்படியே ஆயில போட்டு எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கங்க அப்படி இல்ல அப்படினா சின்ன மூடி இருந்தது அப்படினா ரவுண்ட் ரவுண்டா கூட நீங்க வச்சு எடுத்துக்கலாம் இல்லனா டைமண்ட் ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கறதுதான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒண்ணுனா போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா இருக்கும் இத மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கறேன் இது வந்து போட்டதும் கிளறி விட்டுறாதீங்க ஒரு 1 நிமிஷம் ஆகட்டும் आग वि मेद मेदा एड़ें ऐना उड़याम नम्बर वो रे सैडमें वेग वेकल पाती इनरी मीडियम फ्लेम वरीक ऐसा फुल फ्लेम वो अब मेले मट वेगम अदा नम्बर वो मीडियम फ्लेम वरीकल इतने नाम एल ना मीडियम फ्लेम कुक पड़ा वेल क्रिस्पिया साफ्टा
இப்போ கொத்தம்பீர் வடை ரெடி ஆயிடுச்சு. இத வந்து கொத்தமல்லி வடையும் சொல்லுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.